வெல்கம் டு மாலோலன் அண்ட் டீம்ஜி. ஹோலி அன்னைக்கு உடுப்பி கிருஷ்ணர் தரிசனம் மிக அருமையாக கிடைச்சது, ரொம்ப ஒரு மனசுக்கு நிறைவாக அனைவருக்கும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டோம். சேலத்துலேருந்து நாங்கள் மைசூர் போயிட்டு, மைசூரில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து ட்ரெயினில் தான் நாங்கள் உடுப்பி போனோம். குழந்தைங்க ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உடுப்பியில் ரொம்ப நியரஸ்ட்டு, அதே சமயத்தில் ரொம்ப ஃபென்டாஸ்டிக் ஸ்டே ஒயிட் லோட்டஸ்னு, அதோடய அட்ரஸையும் நான் கீழே கொடுக்குறேன். பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு, ரூம்ஸுமே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. மெயின் திங் ஃபுட்டு, வயிற்றுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு இதமான ஃபுட்டாக இருந்தது. அதோட அட்ரஸ் உங்களுக்கு யூஸ் ஆகணுன்னா கீழே பார்த்துக்கோங்க. கிருஷ்ணர் வந்து ருக்மணியோட திருமணமான பின்பு துவாரகையில் ருக்மணி கிருஷ்ணரை சிறு குழந்தைகளை எப்படி இருந்தான்னு பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு விஸ்வகர்மாவால் நியமிக்கப்பட்ட சாலகிராம மூர்த்தம் தான் இந்த கிருஷ்ணர். துவாரகை வந்து கடலில் அடிச்சுன்னு போகும்போது இந்த கிருஷ்ணரும் விக்கிரகமும் அடிச்சுன்னு போயிடுத்து. அதுக்கப்புறம் பல பல நூற்றாண்டுகளுக்கு பின்பு படகோட்டிக்கு இது வந்து உடுப்பியில் கடலில் இந்த கிருஷ்ணர் கிடைச்சதாகவும், அந்த கிருஷ்ணரை மத்வர்ட்ட கொடுத்து அவர் இங்கே உடுப்பியில் நியமனம் பண்ணதாகவும் ஒரு ஐதீகம். இங்கே வந்து சந்திரன் வந்து தக்ஷனோட சாபத்தினால் தன்னோட ஒளியையும் அறிவையும் இழந்து இங்கே வந்து சிவனை நோக்கி தியானம் பண்ணி இங்கே ஒரு குளம் நிர்மாணித்து அது வந்து சந்திர புஷ்கரணியினும் மத்வ புஷ்கரணியினும் அழைக்கப்படுறது. இங்கே கிருஷ்ணர் பூஜை நடந்துட்டுருக்கும்போது கனகதாசங்கிற பெரிய மகானுக்கு இவங்க தரிசனத்துக்கு அலோவ் பண்ணாததுனால அவர் கிருஷ்ணரோட கருவறைக்கு பின்பக்க சுவரில் நின்றுண்டு ரொம்ப அழகாக ஒரு வீணையை வச்சு வாசித்ததாகவும், திடீர்னு ஒரு நாள் அந்த சுவர் இடிஞ்சு அதில் ஒரு வட்டம் மாதிரி ஏற்பட்டு அது வழியாக கனகதாசருக்கு கிருஷ்ணர் அருள் பாலித்ததாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. இங்கே வந்து கோவில் கிழக்கு பார்த்துருக்கோம், ஆனால் கிருஷ்ணர் டேர்ன் பண்ணி கனகதாசருக்கு தரிசனம் காமிச்சதுனால இந்த கிருஷ்ணர் மேற்கு பார்த்த கிருஷ்ணர். ரொம்ப 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 விசேஷமான கிருஷ்ணர் இவர். நாம் வந்து கனகதாசருக்கு ஒரு ஜன்னல் மூலமாக பார்க்க முடியறதுனால எல்லாருக்குமே தரிசனத்துக்கு அந்த ஜன்னல் வழியாக தான் பார்க்க முடியறது, சன்னதி வழியாக பார்க்க முடியாது. ரொம்ப ரொம்ப அழகான இந்த கோவிலோட சாலகிராம மூர்த்தத்தான கிருஷ்ணரை பார்க்கும்போது நல்ல படிப்பு அறிவு எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த இடமாக இது கருதப்படுறது. நாமளும் உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு தடவை போய் இந்த கிருஷ்ண தரிசனம் பார்த்தா மிக மிக விசேஷம். கோவிலுக்கு வெளியில் எப்பொழுதுமே விஷ்ணு சகஸ்நாம பாராயணம் பஜனை எல்லாமே நடந்துட்டுருக்கு. நாமளும் ஆசைப்பட்டால் அதோடு நம்ம கலந்துக்கலாம். தரிசனம் நல்லபடியாக பார்த்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஈவினிங் பக்கத்தில் இருக்கிற மால்பே பீச், குழந்தைங்க ரொம்ப ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப பக்கம்தான். அதோட வீடியோ அடுத்தது அப்லோட் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு கிருஷ்ணர் ஸ்லோகத்தை கேட்டுட்டு பாக்கி இருக்கிற வீடியோவை நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி ஈவினிங் வந்து ஹோலிங்கிறதுனால ரெஸ்டாரண்ட்டில் பஃபே ரொம்ப 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 சூப்பராக இருந்தது, குழந்தைங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. Shut sure.